வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பட்டை வயரில் பின்னுற கூடைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பட்டை வயரில் எல்லாம் பெட்டி மாதிரி கூட செய்வாங்க. நாங்கள் வந்து புது விதமாக இப்போ ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கூடைகளோட மாடல் வந்து பார்க்கலாம். இப்போ இது ஒரு மாதிரி சின்ன சைஸ் கூட, இதில் ஏதாவது ஜுவல் இந்த மாதிரி எதாவது போட்டு வைக்கிறதுனால இந்த கூடையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கூடைகளோட மாடல் மட்டும் பாருங்கள். இது வந்து ரொம்ப சின்ன சைஸ் கூட, டபுள் கலர் போட்டிருக்கோம். ஒயிட்டும் க்ரீன் கலரும் வச்சு இந்த கூடை வந்து பின்னியிருக்கோம். இது அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் கூட. இது ஒரு மாதிரி முன்னாடி வந்து கொஞ்சம் ஒடுக்கமாக வர மாதிரி, கீழே அடி வந்து அகலமாக இருக்க மாதிரியும் இல்லை வந்து ஒடுக்கமாக இருக்க மாதிரியும் பின்னியிருக்கோம். இது கொஞ்சம் தட்டு மாதிரி, இந்த கோயில்களுக்கெல்லாம் தேங்காய் பழம் பூ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தட்டு மாதிரி சைஸில், மிச்சதெல்லாம் ஒடுக்கமாக இருக்க மாதிரி, இந்த மாதிரி கூடைகள்லாம் ஒடுக்கமாக இருக்கு இல்லைங்களா, இது வந்து கொஞ்சம் தட்டு மாதிரி செஞ்சுருக்கோம். அர்ச்சனைக்கெலாம் ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது வந்து மூடி மாதிரி பண்ணியிருக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கூடைக்கு இந்த கூடையில் ஏதாவது போட்டு வச்சு இந்த மாதிரியும் மூடி வச்சுக்கலாங்க. அதுக்காக இதை மூடி மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுவும் மூடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன தட்டு கோயில்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸுங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலுங்க. எல்லாம் பெட்டி மாதிரி, பாக்ஸ் மாதிரி, அந்த மாதிரி மாடலில் பின்னுவாங்க. இதை நாங்கள் நியூ விதமாக ரவுண்டாக வர மாதிரி பின்னிருக்கோங்க அடி போட்டு. இது ஒரு மாடலுங்க. இது அதிலே கொஞ்சம் பெரிய சைஸுங்க. இது வந்து அடி வந்து க்ரீன் கலரில் போட்டுட்டு மேலே சுற்று வயர் வந்து ஒயிட் கலரில் வச்சு இந்த கூடை வந்து போட்டிருக்கோங்க. இது ஒரு மாடலுங்க. இது வந்து அடி வந்து க்ரீன் கலரில் வச்சு சுற்று வயர் ஃபுல்லாக ஒயிட் கலரில் வச்சு இந்த ஒரு கூடை வந்து பின்னிருக்கோங்க. இதுலேயே ரொம்பவும் பெரிய சைஸாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு கூடை வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. இப்போ இந்த கூடைகளுடைய யூசேஜ் என்னன்னு பார்க்கலாங்க. கிச்சனில் வந்து இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு இது ரொம்பவும் விருப்பமான கூடையாக இருக்கும், பார்க்கவுமே அழகாக இருக்குங்க. இது எது எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, கிச்சனில் கல் உப்பு இந்த மாதிரி போட்டு இதுக்குள்ளே வச்சு ஒரு தட்டு மாதிரி செஞ்சு இல்லைங்களா, இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. அப்புறம் வெள்ளைப்புடு, வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி தனித்தனியாக ஓரத்துக்குள்ளே போட்டு மூடி வச்சுக்கலாங்க. நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மூடி வச்சிங்கன்னா அது வந்து பூஞ்சரம் பிடிக்கிற மாதிரி ஆயிருங்க. இது வந்து இதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டாலும் இதுக்குள்ளே ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, நாங்கள் பின்னதிலே பாருங்கள், ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குதுங்களா, அதனால் இது வழியாக காற்றுலாம் வெளியே போயிட்டு நமக்கு பூஞ்சரம்லாம் பிடிக்காதுங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் பழங்கள், காய் இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கோயிலுக்கு போகிறதுக்கு தட்டு மாதிரி ரெடி பண்ணி இதில் இந்த மாதிரி தட்டு மாதிரி இருக்குதுங்களா, இதில் தேங்காய் பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கார்டனில் பூலாம் பறிக்க போனீங்கன்னா இந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு போய் பூ பறித்து வச்சுக்கலாங்க. இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாலும் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிச்சனில் வச்சுன்னு என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி விரும்பி பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் இது எப்படிடா கிடைக்கும் சொல்கிறாங்க, நம்ம இது நம்ம எங்கே போய் வாங்குறது அந்த மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் எங்கேயும் போய் வாங்க வேணாங்க. இதுக்கு நான் இந்த மாதிரி கூடைகள், இந்த தட்டு, இதில் நான் செஞ்ச எல்லா மாடலும் உங்களுக்கு எப்படி செய்கிறதுங்கிறது ஒவ்வொரு வீடியோ போடுறீங்க. பரவாயில்லையே, இந்த பட்டை வயர் எங்கே கிடைக்குன்னு தெரில, நம்மளும் பின்னி பழகலாமே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இப்படி யோசிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து உங்களுக்கு நான் தரேங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் டிவி, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி ஏதாவது பேக்கேஜ் வாங்கும்போது அந்த அட்டைப்பட்டியில் இந்த மாதிரி கட்டி கொடுப்பாங்க. இந்த ஸ்ட்ராப் வயரு நம்ம இதெல்லாம் நம்ம தேவையில்லைன்னு முதல்ல கீழே போட்டுட்டு இருந்தோங்க. இனிமேல் வந்து இந்த மாதிரி கீழே போடாதீங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராப் வயரை வச்சு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ட்ரை பண்ணி பழகுங்க. நான் வந்து டியூட்டோரியல் போடுறதுக்கு அதை பார்த்து பழகுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா வேணும், நல்லாயிருக்கு, இந்த மாதிரி நம்ம நிறையா பின்னணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இதை நாங்கள் எங்கள் கடையிலையும் இந்த மாதிரி பட்டை வயர் வந்து சேல் பண்ணுறோங்க. இது வந்து ஒரு பண்டலாக தாங்க கிடைக்கும், 3 கிலோ பண்டலாக தாங்க கிடைக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுறவங்க 3 கிலோ பண்டல் வாங்கி வச்சு ட்ரை பண்ணி அவ்வளோ கூட வந்து நமக்கு யூஸ் ஆகாதுன்னு நினச்சிட்டு அதெல்லாம் செய்ய வேணாம் நினைப்பீங்க. அதுக்காக தாங்க இந்த மாதிரி பட்டை வயர் வச்சு நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பழகுங்க. உங்களுக்கு இந்த கூட பின்னி பழகிட்டீங்க, பிடிச்சிருச்சு அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பட்டை வயர் வந்து 3 கிலோவில் கிடைக்குங்க. நாங்களும் சேல் பண்ணுறோம், நீங்கள் வாங்கிக்கோங்க எங்கக்கிட்ட வேணாலும். சும்மா இந்த வீடியோவில்
பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து எங்கள் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டாலும் இந்த மாதிரி பட்டை வயர் கொடுக்குறோம். இந்த மாதிரி பட்டை வயரில் கலர்ஸும் இருக்குது, எந்த கலர் கேட்குறீங்களோ அந்த கலர் வந்து நாங்கள் கொடுப்போம். இந்த பட்டை வயரில் கூடையிலும் செஞ்சு நாங்கள் சேல் பண்ணுறோங்க. இந்த மாதிரி கூடை மட்டும்தான் இல்லை, பட்டை வயரை நார்மலாக பாக்ஸ் மாதிரி பின்னுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கூடையும் சேல் பண்ணுறோம். அது போக வயர்லேயும் நாங்கள் எல்லா மாடலான கூடையும் செய்கிறோங்க. என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் நான் இந்த கூடைகள் பற்றிலாம் போட்டிருக்கேன், பட்டை வயர் கூடையும் போட்டிருக்கேன், நார்மல் வயர் கூடையும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் எல்லா கூடைகளும் சேல் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னாலும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் வியூவர்ஸ்.